புதுச்சேரி கடற்கரை சாலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடையில்லை என்று முதலமைச்சர் நாராயணசாமி அதிரடியாக அறிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் புத்தாண்டு கொண்டாட எவ்வித தடையும் இல்லை என்று தெரிவித்த முதலமைச்சர் நாராயணசாமி, பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடித்து பாதுகாப்புடன் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கிறிஸ்துமஸ் மற்றும் பொங்கல் கொண்டாட்டங்களுக்கு எவ்வித தடையும் இல்லை என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். தொடர்ந்து விடுதிகளில் புத்தாண்டு கொண்டாடுவதற்கு 200 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் கடற்கரைகளில் புத்தாண்டு கொண்டாடுவதற்கு தமிழக அரசு தடை விதித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் அனுமதி வழங்கியுள்ளதால் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் புதுவை மாநிலத்திற்கு வருகை தருவர் என்பதால் அனைவரும் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் தடை விதித்திருந்ததால் தற்போது முதலமைச்சர் நாராயணசாமி புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை நீக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துமஸ் விழாக்கள் வழக்கம் போல் நடைபெறும். கிறிஸ்துமஸ் சமயத்தில் அவர்கள் இரவு பகுதியில் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த சர்ச்சுகளுக்கு சென்று இயேசுபிரான் பிறந்த தினத்திலே அவர்கள் தொழுகை செய்வார்கள். அதற்கு எந்தவித தடையும் கிடையாது. அதே போல பொங்கல் விழாக்களை மக்கள் முறையாக கொண்டாடலாம். புது வருடத்தை பொறுத்தவரையில் ஓட்டல்களிலே விதிமுறைகளை கடைபிடித்து 200 பேர்களுக்குள் இருக்கலாம். 200 பேர்களுக்குள் இருந்து சமூக இடைவெளி கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து கொண்டு ஓட்டல்களில் இருக்கலாம். அதே போல புதுச்சேரியில் உள்ள இந்த கடற்கரை பகுதியில் மக்கள் சமூக இடைவெளி கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து கொண்டு புத்தாண்டை கொண்டாடலாம். அதற்கு யாரும் தடை விதிக்க முடியாது. தடை விதிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. கடைபிடிக்க வேண்டிய 2 முக்கியமான விதிமுறைகள், முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். இதை ரெண்டையும் காவல்துறையானது, வருவாய்த்துறை காவல்துறையானது அதை பார்த்து கொள்ள வேண்டும். காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அது அரசு நடத்துகிற கூட்டமாக இருந்தாலும் சரி, அதே போல அரசியல் கட்சிகள் நடத்துகிற கூட்டமாக இருந்தாலும் சரி, வெளியில் நடத்துகிற கூட்டத்தில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிந்து கொண்டு இருக்க வேண்டும் வருகிறவர்கள். அதை தவிர எவ்வளவு பேர்கள் வருகிறார் என்பது சம்பந்தமான எந்த விதமான விதிமுறையும் கிடையாது. அவர்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வது எத்தனை 1000 பேர் வேணாலும் கலந்துக்கலாம். ஆனால் ஒரு அறையில் வந்து கூட்டம் நடத்தும்போது மட்டும் குறைந்த நபர்கள் இருக்க வேண்டும். இதுவும் முடிவு செய்யப்பட்டது. கிறிஸ்மஸ் கொண்டாடுறது முடிவு செய்யப்பட்டது, சனிப்பெயர்ச்சி கொண்டாடுவது முடிவு செய்யப்பட்டது, புது வருடம் கொண்டாடுறது முடிவு செய்யப்பட்டது, அதே போல் பொங்கல் திருவிழா முடிவு செய்யப்பட்டது. பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் விழாக்கள் பொது இடத்தில் விழாக்கள் நடத்துவதற்கும் எந்தவித தடையும் கிடையாது. தடை போடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. எங்களுடைய இந்தருடைய மாநில பேரிடர் நீக்கும் துறையின் மூலமாக இந்த உத்தரவை நாங்கள் போட்டிருக்கிறோம். குறிப்பாக ஓட்டர்களை பொறுத்தவரையில், கேளிக்கையை பொறுத்தவரையில் அதில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. இது சம்பந்தமாக ஓட்டல்காரர்களாம் அழைத்து பேசி எந்த வகையில் அதை செய்யலாம் என்று அவருடன் கலந்து பேசி அதற்கு முடிவு செய்வோம்.